இல்லைனா இது உங்ககிட்ட தான் இருந்துச்சா? நான் போட்டு விடுறேன்னா அப்ப அது என் கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது என்னோடதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை மீட் பண்ண அன்னையில இருந்தே உனக்கு இதெல்லாம் முக்கியம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நீ தான் என்கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னதில்லை. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீ என்கிட்ட சொல்லலை. உன்னோட அப்பாவித்தனம், உன்னோட விளையாட்டுத்தனம், அப்புறம் உன்னோட தைரியம், அதோட உனக்கு இருக்கிற திமிரு, அப்புறம் இந்த பிரேஸ்லெட், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீ அனிக்காவா இருக்க. நீங்க என்னையும் எனக்கு பிடிச்சதையும் அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா சிவா? நான் சொல்லிதான் உனக்கு அது தெரியணுமா? உனக்கு தெரியாதா? இல்ல, நீங்க இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லையா, அதனால தான் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நான் முதல்ல இருந்தே இப்படிதான் அனிகா, எனக்கு சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அப்படியா? அதனால தான் நீங்க அடிக்கடி இப்படி ஓன்னு சொல்றீங்களா? இது வெறும் பிரேஸ்லெட் கிடையாது அனிகா, இதுக்கு பின்னாடி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு. இது உனக்கு சொந்தமானது. இது ஏன் நிலா ஷேப்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா உனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஆனா இந்த நிலாவும் உன்ன மாதிரியே தான். இதுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஆனா இருட்டில் இது பிரகாசமா இருக்கிறதுனால தான் நமக்கு அதனால கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது. ஆனா இருட்டில இருந்து தப்பிக்க இனிமே உனக்கு நிலாவோட வெளிச்சம் தேவையில்லை. ஏன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு தான் இருட்டை பார்த்தா பயமா இருக்கும். நீ இனிமே தனி ஆள் கிடையாத, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ற. நீ சின்ன சின்ன மின்மினி பூச்சிகளுக்கெல்லாம் பயப்படுறது நல்லாவா இருக்கும். இத பத்தி சாயில் தான் என்கிட்ட சொன்னா. ஆனா இந்த சிவா சிங் ஒபராய் மின்மினி பூச்சி இல்ல, அவன் ஒரு சூரியன். சூரியனோட வெளிச்சம் உன் கூட இருக்கும்போது இருட்டை பார்த்து உனக்கு என்ன பயம்? இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப ஸ்வீட்டா ஷார்ட்டா சொல்லிட்டீங்க, ஆனா அத கூட நீங்க கெத்தா தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப கெத்தான ஆளு. நான் எப்பவுமே இப்படிதான் அனிகா, நீ தான் இதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கணும். இனிமே இந்த கெத்து காட்டுறவங்க கூட தான் நீ வாழ்ந்தாவணும். என்ன